அவனே அதை பொழுதுபோக்குன்னு தான் போடுறான். 2.5 மணி நேரம் ஓடுற ஒரு படத்தை அவன் டைட்டில் போடுறப்பவே சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு அம்சம், ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ் அப்படிங்கறத அவன் சொல்றது. ஆனா இவன் மட்டும்தான் அதை வாழ்க்கைன்னு பாக்குறான். வாழ்க்கைன்னு பார்த்து அவன் போடுற மாதிரி ட்ரெஸ் போட்டு, அவன் போடுற மாதிரி தாடி வச்சு, அவன் போடுற மாதிரி முடி வெட்டி, எத்தனை அஜர்த்து பயான் பண்ணி தாடி வைக்காதவனும் திடீர்னு ஊர் பூரம் தாடி வச்சிருக்கான் ஒரு வாரம் எல்லாமே. பரவாயில்ல, அல்ஹம்துலில்லா, மாஷா அல்லாஹ், என்னமோ நடந்துருச்சு, பசங்க பூரா தாடி வை. பக்கத்தில் போய் கேட்டால் சொல்கிறான், தலைவர் வச்சுட்டாரு, தலைவர் வச்சுட்டாரோ. அந்த தலைவர் அடுத்த படத்தில் எடுத்துருவார், இந்த மூதேவையும் எடுத்துருவான். உங்களுக்கு புரிகிறதா? உங்களுக்கு மாடல் யார்? உன்னை தாடி வைக்க சொல்லுவதும் எடுக்க சொல்லுவதும் எவனோ என்றால், உன்னுடைய ட்ரெஸ்ஸை, உன்னுடைய தலைமுடியை, உன்னுடைய லைஃப் ஸ்டைலை, உன்னுடைய ட்ரெஸ் கோடை, இதையெல்லாம் தீர்மானிக்கிற இடத்தில் சினிமா இருக்கிறது என்றால் உன்னை விட கேடு கட்டவே வேற யாரும் இல்லைன்னு அர்த்தம். சமூக சீர்கேடுகளுக்கு இன்றைக்கு எவ்வளவு தூரம் ஆளாகி போய் விட்டார்கள்னா மாட்கள். மேரி குயின் ஒரு பொம்பளை, சினிமாவில் ஆஸ்கார் விருது வாங்கின பொம்பளை, நல்லா கவனிக்கணும் நீங்கள். அதாவது சினிமாவை பிடிக்காதவன் யாராவது சினிமா சரியில்லைன்னு விமர்சனம் பண்ணால் நம்மளை உடனே சொல்லிடுவாங்க, இவங்கெல்லாம் 10ஆம் பசலிகள், இவங்கெல்லாம் ஃபண்டமெண்டலிஸ்ட்டு, அடிப்படைவாதிகள், இன்றைக்கி உள்ள ட்ரெண்டை பற்றியெல்லாம் தெரியாதவங்க, இந்த அஜர்த்துமாருக்கு ஒரு இளவும் படிக்கிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படியெல்லாம் சொல்லிடுவாங்க. மேரிக்குங்கிற பொம்பளை வந்து சினிமாவில் உயரிய விருதான ஆஸ்கார் விருது வாங்கிய பெண்மணி. அந்த பொம்பளை சொல்லுது, சினிமா இஸ் அ ஏரியா ஆஃப் வல்கரிட்டி. அந்த அம்மா சொல்கிற வார்த்தை, அசிங்கத்தினுடைய ஏரியா தான் சினிமா, நல்லவங்க இந்த பக்கம் வராதிங்க. யார் தெரியுமா? சினிமாவுக்கு வெளியே இருக்கிற பொம்பளை சொல்லலை, சினிமா உள்ளே போய் படம் எடுத்து டைரக்டர் ஆகி ப்ரொடியூசர் ஆகி படத்தை வந்து சர்வதேச திரைப்பட விழாவில் விளையிட்டு அது தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆஸ்கார் விருது வாங்கி, ஆஸ்கார் விருதை வாங்கிய பொம்பளை சொல்லுது, வல்கரிட்டியுடைய ஏரியா சினிமா, நல்லவங்க வராதிங்க. நாமெல்லாம் சொன்னா தான் அஜர்த்து சொன்னாருன்னு சொல்லுவான். அந்த சமுதாயத்தை சொல்கிறேன், நாங்கள் ஒரு 10-50 வருஷமாக திரும்ப திரும்ப சொல்கிறோம், சினிமா ஒருத்தனையும் திருத்தினதில்லை, எவனும் திருத்தினதில்லை. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தை பார்த்ததுலேருந்து இந்த ஆள் திருந்திட்டான், இந்த படம் பார்த்த உடனே அவங்க அம்மா அத்தாவு கட்டுப்பட்டு நடக்கிறான், பொண்டாட்டியை அடிக்கிறதில்ல, அவன் இந்த படம் பார்த்ததுலேருந்து மது குடிக்கிறதில்ல, ஏதாவது ஒரு தீமையை ஒரு படம் பார்த்து தன்னை திருத்திக் கொண்டவனை உலகத்தில் காட்டுங்கள், இல்லை. ஆனால் படத்தினால கெட்டு போனவன் எல்லா பையனும் இருக்கான், நம்ம ஊர்லேருந்து எல்லா ஊர்லேயும் இருக்கான். படத்தை பார்த்த உடனே இவன் வேற மாதிரி, ரிலீஸ் படம் வருதுன்னா அடுத்த வாரம் இவன் ஒன்று தாடி வச்சிருக்கிறத எடுப்பான், இல்லைன்னா புதுசாக தாடி வைப்பான், இல்லைன்னா ஏதாவது தலைமுடியை போட்டு என்னமாவது பண்ணி அவர் பண்ண மாதிரி. இப்போல்லாம் நிறைய இடத்துல பண்ணுறானுல்ல, சைடு பூரா கரண்டி, இந்த பனைமர தேங்காய் உச்சி குடுமி வச்ச மாதிரி மேலே அப்படி தூக்கி விட்டு நிற்கிது முள்ளம் பண்ணுற மாதிரி. நான் நிறைய இடத்துல பயானில் சொல்லியிருக்கேன், உங்கள் ஊரில் தெரியலை இல்லையோ, இல்லை தொப்பி மறைச்சிருக்குதோ தெரியலை. ஆமாம், அது பாருங்களேன், அப்படி நிற்கிது அசையாமல் காற்றுல, முள்ளம் பன்றிக்கு எந்திரிச்சு நிற்கிற மாதிரி மேலே அப்படியே வச்சு அதை அப்பப்போ வண்டியை நிறுத்தி கரெக்ட் பண்ணுறான், கரெக்ட் பண்ணி. அது ஒரு ப்ரோஹிபிட்டட் ஏரியா, பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி, அது அப்படி இருக்குது பயங்கரமாக, அப்படியே நிற்கிது. எப்படி நிக்குதுன்னு தெரியல, இது எதுக்கு பண்றான்னு தெரியல. பல்வேறு சுப்பா மேடைகளிலும் உலவாக்கள் சொல்லிவிட்டார்கள், தலைமுடியில ஓரத்தை மட்டும் கரண்டி நடுவில் முடி வைப்பவன் நம்மை சார்ந்தவன் அல்லன்னு ஹதீஸ் இருக்கு, ஹதீஸ் இருக்கு தெளிவா. ஆனா இன்னைக்கு அந்த முடிதான். காரணம் என்னன்னா, எவனாவது சினிமா ஸ்டார் வச்சிருப்பான், இல்ல கிரிக்கெட் ஸ்டார் வச்சிருப்பான், எவனாவது வச்சிருப்பான். அப்போ சமூகத்தின் சீர்கேடுகளுக்கு ஆளாகி போனவர்கள் சினிமாக்களுக்கு பின்னாலே போகிறார்களே.